எல்லோருக்கும் வணக்கம். இது பரத் சுரேந்திரன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், டைப்ஸ் ஆஃப் லீடர்ஸ், அதாவது வகையான தலைவர்கள், தலைமை தாங்கும் குணம் உடைய மனிதர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ போன வீடியோவில் வந்து டீம் ஒர்க் என்றால் என்னன்னு பார்த்தோம். டீம் என்றால் எல்லாரும், ஒரு க்ரௌடுனா வேறு, டீம்னா வேறு. க்ரௌடு என்றால் அது வந்து ஒரு கோட்பாடு இல்லாதது. அப்போது ஒரு டீம் என்றால் கோட்பாடு உடையவர்கள், எல்லோருக்கும் சிந்தனை ஒரே போல, ஒரு பற்றுகள், காமன் அஜெண்டா, ஒரு கோல்ஸ் வைத்து இருக்கிறது தான் டீம் என்று போன வாட்டி பார்த்தோம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரு மாதிரி ஒரு டீம் அமைய வேண்டும் என்று விருப்பப்படுறார் ஒரு கம்பெனியோட ஓனர், இல்லை அங்கே இருக்கிற பெரிய மேனேஜர், இல்லை அங்கே உள்ள சிஇஓ, யார் வேணால் இருக்கலாம். இப்போது எல்லாருக்கும் ஒரே கோட்பாடு வேணும், இப்படி தான் இருக்க வேண்டும், இதுதான் வேல்யூஸ், இதுதான் இப்படி தான் ஐடியாலஜி, இதுதான் கோல்ஸு அப்படின்றது யார் செட் பண்ணும்? மேலே இருக்கிறவர் செட் பண்ணிவிட்டு மற்றவங்களை கேட்காமையே, இது தான் இருக்க வேண்டும், இப்படி இருந்தால்தான் நீ இங்கே இருப்பாய், இங்கே போய் இயங்க முடியும் என்று திணிக்கப்பட்டால் அது என்னவாகும் என்பதை இந்த வீடியோவில் முக்கியமாக நான் வந்து பதிவு செய்கிறேன். இப்போது ஒருத்தர் வந்து திணிக்கிறார். அவர் சொல்கிறாரு, தம்பி கிடையாது, நம்ம டீமில் ஹிந்தி மட்டும்தான் பேசணும், நாளையிலேருந்து எல்லாரும் ஹிந்தி தான் பேசணும். இல்லைனா அவர் சொல்கிறாரு, நம்ம வந்து நாளையிலிருந்து நாம் இப்படி தான் செயல்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கிறார். நாளையிலிருந்து நீங்கள் 9 மணிக்கு எல்லோரும் இங்கே இருக்க வேண்டும். அது பரவாயில்ல, 9 மணிக்கு கரெக்டாக ஆஃபீஸில் இருந்துடலாம். ஆனால் சில விஷயங்கள், உங்களால் செய்ய முடியாத விஷயங்கள், இல்லை உங்களுடைய வேல்யூஸுக்கு எதிர்மாறான விஷயங்கள், ஒருத்தருக்கு வந்து பணத்தை நோக்கி அவர் போகிறவில்ல, அவர் வந்து தனக்கு பிடித்ததை நல்ல மாதிரி செய்து கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நீ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எவ்வளோ காசு சம்பாதிக்கிறோம்ன்றது தான் முக்கியம். அப்போ அங்கே தான் வேல்யூ டிஃப்ரென்ஸ்ன்றது. இப்போது ஒரு விஷயத்தை எப்பயுமே திணிக்கலாம், ஆனால் திணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் திணித்தால் கஷ்டம். அப்போது ஒரு தலைவர் என்பவர் ஒருத்தர் மேலே திணிக்கிறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு லீடர் தான் ஆட்டோக்ரட்டிக் லீடர்னு சொல்லுவாங்க. ஆட்டோக்ரட்டிக் லீடர், ஆட்டோக்ராட்டிக் லீடர் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. ஹிட்லர் இருந்திருக்கிறாரு, மிசோலினி இருந்திருக்கிறாரு, அது மாதிரி பல பொலிட்டிக்கல் தலைவர்கள். அதே போல் பிஸ்னஸ்லேயும் அப்படிப்பட்ட தலைமை இருந்தால் அங்கே வேலை செய்பவர்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள். இதுதான் ஒன்று. ரெண்டாவது, இதெல்லாம் வேண்டாம்ப்பா, எதுவுமே வேண்டாம், என்ன மக்கள் நினைக்கிறார்களோ அதுதான் அப்படின்னு நினைக்கிறது டெமோக்ரஸி. ஆனால் ஒரு டீமில், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் இதில் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது ஒரு பிஸ்னஸ் இருக்கிற, வியாபாரம் சார்ந்து இருப்பதில் டெமோக்ரஸி கடைக்கு படைப்பிடிக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. இது எவ்வளோ பேர் ஒத்துப்பீங்கன்னு தெரியலை. அப்போது இது திணிக்கவும் கூடாது, அவர்களை அப்படியே ஃப்ரீயாகவும் விட முடியாது. அப்போ நடுநிலைமை தான், அப்படி தான் இருக்க வேண்டும். அப்போ இப்போ அப்போது ஒரே ஒரு விஷயம் அப்படின்றா, அங்கே மக்கள்கிட்ட, அவங்கக்கிட்ட நீங்களும் நிறையா பண்ணணும், சம்பாதிக்க வேண்டும், நீங்களும் நிறையா நாளைக்கு வந்து சம்பளம் வாங்க வேண்டும் என்றால், அப்பொழுது எப்போது நீங்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பட் இப்படிப்பட்ட விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய கோட்பாடுகள் என்ன என்பதை என்னிடம் ஆராய்ந்து கூறுங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு லீடர் இருக்க வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீடர் அமைந்தால் தான் இதை செயல்படுத்த முடியும். அப்போ லீடர்லேயே பல விதமான லீடர் இருக்காங்க. ஒரு லீடர் ஆட்டோக்ரட்டிக் லீடர், இன்னொன்று லீடர் கண்ட்ரி கிளப் என்று சொல்லுவாங்க. கண்ட்ரி கிளப்னா அவர் எல்லாரையும் அப்படியே ஃப்ரீ அவுட்ருவார், என்ன வேணால் பண்ணுங்கன்னு. அவன் என்ன பண்ணுவான், எந்திரிச்சு குதிப்பான், அங்கே போய் இது பண்ணுவான், எந்த பிரச்சனை பண்ணுவான், தலைக்கு மேலே ஏறி குதிப்பான், என்ன வேணால் செய்யலாம். அப்போது இப்படியும் இருக்கக்கூடாது, அப்படியும் இருக்கக்கூடாது. அப்போது ஒரு லீடர் என்பவர்
நடுநிலைமை இருப்பது மட்டும் அல்லாமல் மக்களுடைய சந்தோஷம் என்னன்றதை பார்ப்பது மட்டும் இல்லாமல் இலக்கை நோக்கி போய் சென்று சாதனை செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவர் தான் தலைவர் ஆவார். அப்படிப்பட்டவர் தான் வந்து ஒரு சிஇஓவா ஆறாரு, இல்லைனா அந்த கம்பெனிக்கு மேல முதலாளியா ஆவறதுக்கான வாய்ப்பு வரும். அப்போ இதை தான் வந்து நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். See you in another video. Thank you.